ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இந்தியாவில் தீவிரவாதம் மற்றும் நக்சல் அதிகமாக பாதித்த பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் மற்றும் தீவிரவாதிகளின் தாக்குதல்களை முறியடிக்க பாரா மிலிட்டரி ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் துணை இராணுவ படைகளையும் விசேஷமாக வலுப்படுத்த இந்திய பாதுகாப்புத்துறை முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் எல்லையில் சைனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற தரக்குறைவான நாடுகள் பல வகையான எரிச்சலூட்டும் செயல்களை செய்யும் நேரத்தில் நமது பாதுகாப்பு அமைப்புகள் எல்லையை பாதுகாப்பு முயற்சியில் தீவிரமாக இருக்கும் நேரத்தில் உள்நாட்டில் பல கீழ்த்தரமான செயல்களை செய்யும் அமைப்புகளும் உள்ளது. காஷ்மீரில் ஒரு சில தேசிய எதிர்ப்பு அமைப்புகள், அவர்களுக்கு உதவியாக இருக்கும் தீவிரவாத அமைப்புகள், ஒரு சில மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளின் தான்தோண்டித்தனமான செயல்பாடுகள், இன்னும் ஒரு சில மாநிலங்களில் அரசியல் என்ற பெயரில் செய்யப்படும் அறிவற்ற கொள்கைகள். இப்படி பல உள்நாட்டு அராஜகங்களை தடுக்க வேண்டியது நமது கடமை, நமது நாட்டின் புலனாய்வு மற்றும் ரகசிய ரா அமைப்புகளின் கடமை. எனவேதான் இந்தியா இப்போது இந்த பாரா மிலிட்டரி ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் துணை இராணுவ படையையும் விசேஷமாக உள்நாட்டு சிக்கல்களுக்காக வலுப்படுத்த இந்திய பாதுகாப்புத்துறை இப்போது முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் இராணுவ தேவைகளுக்காக போர் வாகனங்களை தயாரிக்கும் வெஹிக்கிள் ஃபேக்டரி ஜபல்பூர் ஏற்கனவே இந்தியாவின் போர் வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வாகனங்களை மேம்படுத்தும் வேலைகளை முடிக்க போர் அடிப்படையில் வேலை செய்து வருகிறது. இப்போது சைனாவின் சீண்டலை தடுக்க விரைவில் இந்த நிறுவனத்தின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட முதல் வாகனத்தை இந்திய இராணுவத்திற்கு ஒப்படைக்க தயாராக உள்ளது. இந்த புதிய ஆயுதம் ஏந்தப்பட்ட போர் வாகனத்திற்கு ஏற்கனவே இந்திய இராணுவத்திலிருந்து சுமார் 200 வாகனத்திற்கான ஆர்டர்களும் மற்றும் இந்தியாவின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து 120 வாகனத்திற்கான ஆர்டர்களும் ஆக மொத்தம் 300 அதிகமான ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நமக்கு கிடைத்த ரகசியம், விஎஃப்ஜே நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தனது பெயரை வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் கொடுத்த செய்தி, இந்த 320 வாகனங்களில் 9 வாகனங்களை சுரங்கங்களில் அல்லது டனல் பாதைகளில் ஏற்படும் ஆயுத தாக்குதல் அல்லது குண்டு வெடிப்புகளுக்கு எதிராக மேம்படுத்த ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இந்திய இராணுவத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இராணுவத்திற்காக நாங்கள் இந்த வாகனங்களை தயாரிப்பதை ஒரு பெரிய மதிப்பு மிக்க மரியாதையாகவும் எங்கள் நிறுவனத்திற்கு கிடைத்த நன்கொடையாகவும் பார்க்கிறோம் அப்படின்னு அந்த மூத்த அதிகாரி சொல்லியிருக்கார். இந்த வாகனம் குறிப்பாக தீவிரவாதிகளின் கனரக கண்ணிவெடி தாக்குதல்களை எதிர்கொள்ள உலக அளவில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு மேம்படுத்தப்பட்ட வாகனமாக இருக்கும். நக்சல் மற்றும் தீவிரவாதம் பாதித்த பகுதிகளில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் நடமாட்டத்தை பெரிய அளவில் இந்த வாகனம் கட்டுப்படுத்த உதவும். சிஆர்பிஎஃப் மற்றும் பாரா இராணுவ படைகளுக்கு பாதுகாப்பு வழங்க இந்த சுரங்க பாதுகாப்பு வாகனம் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த வாகனங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா அண்ட் ஆந்திர பிரதேசம் போன்ற பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நமது இராணுவ படையினரின் பாதுகாப்பை அதிகரிப்பதோடு கிளர்ச்சிக்காரர்கள் அல்லது தீவிரவாதிகளின் திட்டங்களையும் அவர்களால் வரும் பாதிப்பையும் இல்லாமல் செய்துவிடும். ஓகே, அடுத்தது இந்தியாவின் லேட்டஸ்ட் ட்ரோன் பாதுகாப்பு செய்தியை பார்ப்போம். இந்தியாவின் மேற்கு பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு பாகிஸ்தான் சார்ந்த கடத்தல்காரர்கள் மற்றும் தீவிரவாதிகள், அதோடு சேர்த்து சைனாவின் டம்மி அண்ட் டூப்ளிகேட் ஆயுதங்களை கடத்தி நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் போக்கிரி ட்ரோன்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப், பார்டர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், உலகம் வியக்கும் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் நமது ரகசிய புலனாய்வு பிரிவும் ரா அமைப்பும் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் ரகசிய அமைப்புகள் கொடுத்த தகவலின்படி நமது நாட்டில் ஏற்கனவே ஊடுருவி இருக்கும், இன்னும் ஊடுருவ திட்டமிட்டிருக்கும், நமது நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரித்த சட்டவிரோத நடவடிக்கை தடுக்கவும் சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நமது எல்லையில் அமைதியை சீர்குலைக்க அவர்கள் போட்டுள்ள திட்டங்களை நமது நாட்டின் உளவுத்துறை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானில் கடந்த 6 மாதங்களாக உள்நாட்டு சிக்கல்கள் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இம்ரான்கானை பதவியில் இருந்து வெளியேற்ற பாகிஸ்தானின் உள்நாட்டு அமைப்புகள் தீட்டியுள்ள திட்டங்களை நமது நாட்டு புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்து விட்டது. அது மட்டுமல்லாமல், பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்து அந்நாட்டு உள்நாட்டு மக்களை திசை திருப்ப இந்திய நாட்டு எல்லையில் குழப்பங்களை உருவாக்க பாகிஸ்தானும் சைனாவும் போட்டுள்ள திட்டங்களை நமது நாட்டின் ரகசிய அமைப்புகள் இப்போது கண்டுபிடித்து விட்டது. ஆனால் அந்த ரகசிய அமைப்புகள் அந்த செய்திகளை ரகசியமாக வைத்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை தொடங்க ஆரம்பித்து விட்டது.
அந்த திட்டங்கள் நமக்கு இப்போது தெரிய வந்துள்ளது. முக்கியமாக சைனாவும் பாகிஸ்தானும் இந்திய நாட்டு எல்லையில் ட்ரோன்களை பயன்படுத்தி அமைதியை சீர்குலைக்க போட்ட திட்டங்கள் அனைத்தையும் இந்தியாவின் ரகசிய அமைப்புகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உதவியுடன் ரகசிய அமைப்புகளின் உதவியுடன் கண்டுபிடித்துள்ளது. உடனடியாக எல்லைப்புற எதிர் ட்ரோன் தீர்வுகளை இந்திய உளவுத்துறை இந்திய ராணுவத்துறைக்கு ரெக்கமெண்ட் செய்துவிட்டது. பாகிஸ்தானின் எல்லையில் இல்லாமல் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பயன்படுத்தும் பறக்க வைக்கும் ஆளில்லா போர் விமானங்கள் அதாவது ட்ரோன்களின் கம்யூனிகேஷன் மற்றும் நெட்வொர்க்கின் தொடர்பை உடைத்து நமது பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படைக்கு உதவும் வகையில் ஆன்டி ரேடியோ ஃப்ரீக்வன்சி RF அதாவது ரேடியோ அலைவரிசை எதிர்ப்பு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி அந்த வளர்ச்சி வட்டார தலைவர் ஒருவரிடமிருந்து வந்துள்ளது. நேரடி சோதனைகள் கூட தொடங்கப்பட்டு விட்டது. முதல் பைலட் ரன் சோதனை போன மாதம் முடிந்தது. இரண்டாவது பைலட் ரன் சோதனை இப்போது இந்த வாரம் முடிந்துள்ளது. பொதுவாக அதிகமான பீரங்கிகள் ஏவுகணைகள் போர் விமானங்களில் இருந்து தாக்கப்படும் ஆயுதங்களை ஏவிய பிறகு அதிகமான அளவில் நெட்வொர்க் அதாவது இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இன்டர்நெட் போன்ற வசதி கனெக்டிவிட்டி அதிகமாக அந்த ஆயுதங்களுக்கு தேவைப்படுவதில்லை. அதிகமாக தேவைப்படும் ஒரு சில நவீன ஆயுதங்களும் உள்ளது. ஆனால் பொதுவான பாரம்பரிய போர்க்களத்தில் அதிகமான இன்டர்நெட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி தேவைப்படுவதில்லை. ஆனால் இப்போது இந்த அதிநவீன ட்ரோன் போர்க்களத்தில் அதிகமான அளவில் நெட்வொர்க் அல்லது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதிகமாக தேவைப்படுகிறது. சைனாவும் பாகிஸ்தானும் துருக்கி நாட்டின் உதவியுடன் அதிகமான ட்ரோன் ஆயுத திட்டங்களில் கவனம் செலுத்துவதால் புதர்ச்செடியை அடி வேரோடு வெட்டும் நோக்கத்துடன் இந்தியா இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் நாட்டின் உதவியுடன் இந்த ஐபி அதாவது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி தளங்களை முற்றிலுமாக வேலை செய்யாமல் அழிக்கும் புதிய கருவிகளை தயார் நிலையில் வைத்துவிட்டது. இப்படி பல கருவிகள் முதலில் ட்ரோன்களை கண்டறிதல் அடுத்தது ட்ரோன்களை டார்கெட் செய்தல் அந்த ட்ரோன்களை ஹேக் செய்து அவனுக்கு பதிலாக ரிமோட் கண்ட்ரோல் செய்து மறுதாக்குதல் செய்து அவனது ட்ரோன்களை தானாகவே அழிய செய்யும் அளவுக்கு தொழில்நுட்பங்களை இப்போது இந்தியா அசம்பிள் செய்துள்ளது. இந்த அமைப்பை பற்றி இன்னொரு ஆதாரம் சொல்லுது. தொலைவில் இருந்து பல ட்ரோன்களை கட்டுப்படுத்த அந்த ட்ரோன்களை வயர்லெஸ் முறையில் தொடர்பு கொள்ள வேண்டும். ரேடியோ அதிர்வெண் அலை தொலைவில் இருந்து இந்த ட்ரோன்களை கட்டுப்படுத்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதாவது மின்காந்த ஸ்பெக்ட்ரம் என்ற கண்ணுக்கு தெரியாத அலை வடிவம்தான் இந்த ட்ரோன்களை கண்ட்ரோல் செய்கிறது. ஆனால் இந்தியா இப்போது அந்த வானொலி அதிர்வெண்ணை உடைக்க ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளது. மின்காந்த அலைகள் மற்ற அலைகள் போலவே ரேடியோ ஹெட்ஸ் என்ற அளவில் அளவிடப்படுகிறது. எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி மிகவும் குறைந்த அதிர்வெண் 3 ஹெட்ஸிலிருந்து 30 ஹெட்ஸ் வரையிலும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மிகவும் அதிகமான அதிர்வெண் 300 GHz 3000 GHz வரைக்கும் உள்ளது. பொதுவாக இந்த அதிர்வெண்ணில் வயர்லெஸ் அமைப்பு ரேடியோ வேலை செய்ய செய்திகளை அனுப்ப ஒரு டிரான்ஸ்மிட்டரும் மற்றும் செய்திகளை இன்னொரு இடத்தில் ரிசீவ் செய்ய ஒரு ரிசீவரும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே தொலைவில் இருந்து ஒரு விமானத்தை கட்டுப்படுத்த முடிகிறது. இன்னும் துல்லியமாக இந்த ட்ரோன்களின் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் ஒரே அதிர்வெண்ணில் டியூன் செய்யப்பட வேண்டும். பொதுவாகவே இந்தியாவின் DRDO ரேடார் தொழில்நுட்பங்களில் உலக அளவில் பெயர் பெற்றது. இப்போது வந்திருக்கும் செய்தி முறைப்படி இப்போது வெளிவந்துள்ள இந்த ட்ரோன் அமைப்புகள் மிகவும் சுலபமாக இந்த ரேடியோ அதிர்வெண்ணை அடையாளம் கண்டு அதன் இணைப்பை உடைக்க உதவும் என்று ஆதாரம் காட்டியுள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பம் மகத்தான திறனை கொண்டுள்ளது என்றும் இந்த தொழில்துறை அடுத்த 15 ஆண்டுகளில் $50 பில்லியன் எட்டும் அளவுக்கு வளர்ச்சியடையும் என்று இந்தியாவின் உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவரிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அதனால ட்ரோன் எஜுகேஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த தொழில்நுட்பம் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை இந்தியாவிற்கு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்புக்கு இந்த தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது. ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்துவதை தடுப்பதற்கு சுமார் 3000 கிலோமீட்டர் இந்தியா சைனா பாகிஸ்தான் எல்லைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுவரையில் எல்லையில் கைப்பற்றப்பட்ட ட்ரோன்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்களிலிருந்து இந்தியாவின் உள்துறைக்கு இந்த ட்ரோன்கள் உருவாக்கப்பட்ட நாடு இடம் மற்றும் அவற்றில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிய வந்துள்ளது. இந்த மாதம் தொடக்கத்தில் பஞ்சாப் போலீஸ் ஒரு AK-47 ரைஃபிள் மற்றும் 30 புல்லட்ஸ் ஒரு நியூஸ்லெட்டர் மற்றும் 84 கையெறி குண்டுகள் இந்தியாவின் எல்லை மாவட்டமான குர்தாஸ்பூரில் பாகிஸ்தானின் ஆளில்லா விமானத்தால் வீசப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் நமது பாதுகாப்பு படையினர் நவம்பர் மாதத்தின் இறுதியில் ஜம்மு மாவட்டத்தில் ஆளில்லா விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ட்ரோன்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். சர்வதேச எல்லையில் இந்தியாவுக்கு எதிராக ஆளில்லா விமானங்கள் சமீப காலமாக
தீவிரவாதிகளாலும் ஒரு சில அமைப்புகளின் கையாட்களாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் இந்தியா அஞ்சுவதே இல்லை. 2020 ஆண்டு இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக இருந்து வந்துள்ளது. எப்படின்னா, இந்தியா தனது பாதுகாப்பு துறையை மேம்படுத்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் பல குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதை தவிர உள்நாட்டு பாதுகாப்பு ஆயுதங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக 101 ஆயுத பொருட்களுக்கு இறக்குமதி தடையையும் இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. ரொம்ப முக்கியமான விஷயம். இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பேரும் இந்திய ஆயுதங்களை வாங்க மட்டுமே செய்யுது, உற்பத்தி செய்யலன்னு சொல்ல அனைவருக்குமே இது ஒரு ஆச்சரியமான செய்தி. இந்த வருடம் பொதுவாகவே இந்தியாவின் மிக முக்கியமான துறை இந்தியாவின் பாதுகாப்பு துறையாக இருந்தது, தேங்க்ஸ் டு சைனா. இந்த முக்கியமான துறையை மேம்படுத்துவதற்காக இந்தியாவில் பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. 2020 ஆண்டு முடிவுக்கு வரும் நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவால் செய்யப்பட்ட சில முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் நம்பர் 10, குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ். ஏப்ரல் மாதம் 2018 ஆண்டில் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய முன்னேறிய ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு சில நாடுகள் கனவில் கூட காண முடியாத அளவுக்கு மிகவும் அட்வான்ஸ்ட், ஏன் சொபிஸ்டிகேட்டட்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் மிகுந்த 200,000 குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் வாங்க ஆர்டர் செய்தது. ஆக மொத்தம் 300,000 குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் தேவை. அதற்கு 200,000 தயாராகிவிட்டது. இந்த வருடம் முடிவுக்கும் அதாவது ஜனவரிக்குள் மீதமுள்ள ஜாக்கெட்டுகளும் தயாராகிவிடும். அடுத்தது நம்பர் 9, பாலிஸ்டிக் ஹெல்மெட்ஸ். இந்திய ராணுவத்திற்கு ஏற்கனவே 7,500 ஹைடெக் மிக பலமான பல ராணுவ பாதுகாப்பு விஞ்ஞானி மற்றும் கம்பெனிகளால் பரிசோதிக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஹெல்மெட் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது. தூரத்திலிருந்து ஷூட் செய்யப்படும் தோட்டாக்கள் அல்லது சிறியதாக விழும் வெடி மருந்து துகள்களிலிருந்து நம் வீரர்களை இந்த ஹெல்மெட் பெரிய அளவில் காப்பாற்றும். நடு இருட்டில் தேடுவதற்கான விளக்கு, ஹீட் சென்சார், நைட் விஷன் மற்றும் ஆடியோ ஹெட்போன் போன்ற அனைத்து நவீனங்களுடன் வரும் ஹெல்மெட் இது. முக்கியமாக ஆடியோ ஹெட்போன்ஸ் ஹெல்மெட்டின் மாடர்ன் டெக்னாலஜியில் ஒரு பெரிய படியாக கருதப்படுகிறது. இது பெரிய திட்டங்கள் கொண்ட ஆபரேஷன்ஸ், எதிரியின் நடுவிலேயே அவனது இடத்திலேயே நடவடிக்கைகளை செய்ய உதவும். ஆக மொத்தம் 3,500,000 ஹெல்மெட் வரிசையில் உள்ளது. அடுத்தது நம்பர் 8, 6-hour அசால்ட் ரைஃபிள்ஸ். இந்தியன் ஆர்மி 72,000 6-hour அசால்ட் ரைஃபிள்களை அமெரிக்காவின் ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து எமர்ஜென்சி அதாவது அவசர கேட்டகரியில் வாங்க உத்தரவிட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த துப்பாக்கிகள் வந்துவிடும். இந்த 6716 துப்பாக்கிகள் இன்சாஸ் என்ற துப்பாக்கிகளை மாற்றி இந்திய ராணுவ வீரர்களுக்கு மிகவும் நம்பிக்கை கொடுக்கும் ஒரு ஆயுதமாக அமையும். மேலும் இவை சைனா எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள படை வீரர்களால் பயன்படுத்தப்படும். அடுத்த ஆர்டர் 10,000 துப்பாக்கிகளை வாங்குவதற்காக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்தது நம்பர் 7, AK-203. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியில் இந்தியாவில் 800,000 AK-203 துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் பிரைஸ் விலை முடிவு செய்யப்பட்டவுடன் உற்பத்தி தொடங்குவதாக நம்பப்படுகிறது. அமேதியில் உள்ள தொழிற்சாலையில் ஆண்டுதோறும் குறைந்தது 70,000 துப்பாக்கிகளை இந்தியா உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துப்பாக்கிகள் ஆக்டிவ் அதாவது நிலையான படையின் துப்பாக்கிகளாக இருக்கும். இந்த துப்பாக்கிகள் நமது நாடு வீரர்கள் ஏற்கனவே பயன்படுத்தும் இன்சாஸ் துப்பாக்கிகளை முழுமையாக மாற்றும். அடுத்தது நம்பர் 6, HAL-LCH ஹெலிகாப்டர்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. இவை நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பெரிய பீஸ்ட் அல்லது கொடு மிருகம்னு சொல்லலாம். காலாட்படையின் போக்கையே மாற்றக்கூடியது. ஒரு பெரிய விளையாட்டையே விளையாடிடும். ஏன்னா நமது காலாட்படை முன்னேறி சென்று தாக்க எதிரிகளின் கூட்டமான பெரிதும் பலப்படுத்தப்பட்ட பகுதிகளை மிக சுலபமாக அழிக்க முடியும். இவை மிக உயரமான இடத்தில் போரிடுவதற்கு மிகச்சிறந்த ஆயுதம். அடுத்தது நம்பர் 5, தனுஷ் ஹாவிட்சர் கன்ஸ் ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இதனோட ஸ்பெக் சைனாவோடு வரவிருக்கும் போரில் நல்ல திருப்தி கொடுக்கும் அளவுக்கு பயன்பட்டால் இன்னும் அதிகமாக ஆர்டர் செய்யப்படும். அடுத்தது நம்பர் 4, M777 ஹாவிட்சர். 145 கன்ஸ் ஏற்கனவே இன்வென்ட்ரி ஸ்டாக்ல இருக்கு. இந்த துப்பாக்கி மிகவும் நவீன பீரங்கி வகை துப்பாக்கிகளில் ஒன்றாகும் மற்றும் இதன் எடை மிகவும் குறைவாக இருப்பதால் மிக எளிதாக பயன்படுத்தப்படுகிறது. இமயமலை பகுதிகளில் குறுக்கு பாதைகளில் நமது காலாட்படைக்கு இதை ஒப்பிடும் அளவுக்கு ஆயுதமே கிடையாது. அடுத்தது நம்பர் 3, பினாக்கா MK-3. கார்கில் போரில் எதிரியை ஓட ஓட விரட்டிய ஆயுதம். கார்கில் போரின் போது 40 கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டுமே இருந்தது. இது இப்போது GPS டெக்னாலஜியுடன் 120 கிலோமீட்டர் ரேஞ்சுடன் தயாராக உள்ளது. அடுத்தது நம்பர் 2, QR SAM. இந்த ஆயுதத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பட் இது ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது ஒரு ரகசியமான ஆயுதம், யாருக்குமே தெரியாது. லடாக்கில்
தயாராக உள்ளது. ஆனால் அதிகமான பேரும் இன்னும் இது ட்ரையலில் தான் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் டிஆர்டிஓன் ரெண்டு ரகசிய மிசைல்ஸ் பற்றி பேசியிருக்கேன், அதில் இதுவும் ஒன்று. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்பர் ஒன், போயிங் AH-64E அப்பாச்சி. இது பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. இது இல்லாத ஹாலிவுட் படமே கிடையாது. ஹாலிவுட்டில் இருக்கோ இல்லையோ, லடாக்கில் இப்போது தயாராக உள்ளது. ஆக மொத்தம் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியர், சைனாக்காரன் இதோட தொலைஞ்சான் ஃப்ரெண்ட்ஸ், ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டான். ஒரு சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஃபஸ்ட் வின் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவனுங்க வரட்டும், அப்போது பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்மளுடைய கம்பீரமான கருத்துக்களை எதிரிகள் பார்க்கட்டும், கேட்கட்டும். 2020 உலக அளவில் எத்தனையோ விஷயங்களில் ஒரு விரும்பத்தக்க வருடமாக இல்லாமல் இருந்தாலும், தனிப்பட்ட முறைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான வருடமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டின் சாதாரண பிரஜை என்ற முறையில் நமது நாட்டின் பாதுகாப்பு துறைக்கு இந்த வருடம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு விசேஷமான வருடம். வித்தியாசமான சிக்கல்கள், அதற்கு வித்தியாசமான தீர்வுகள், தோல்விகளை விட வெற்றிகளை நிரம்பி வழிந்தோடிய வருடம் 2020. நாட்டின் பாதுகாப்பு இன்னும் முக்கியம், இன்னும் மிக விரைவாக முன்னேற்றம் என்ற நம்பிக்கையுடன் வெற்றி நடை போட்டு அடுத்த வருடத்திற்கு அடியெடுத்து வைப்போம். உங்கள் அனைவருக்குமே, என் அன்பான நண்பர்கள் அனைவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 2020 விட மிகவும் சிறந்த வருடமாக இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் குடும்ப நபர்களுக்கும், முக்கியமாக உங்கள் பெற்றோர்களுக்கும், உங்கள் சக பார்ட்னர் மற்றும் உங்கள் இல்ல குழந்தைகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், wish you a very very happy new year. I hope you like this video. If you like this video, please go ahead and tap the like button. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ அட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் ஸோ தட் யூ கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப், அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ். தேங்க் யூ.